வணக்கம் தனிகை. இப்போ நம்ம இன்னொரு வீடை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் வந்து நான் வந்து விரிவாக பேச முடியாது. என்ன அப்படின்னா, ஷார்ட் டைமுக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி மக்கள் நினைக்கிறாங்க. அதனால் நிறைய வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ள பிளேலிஸ்ட்டில் நீங்கள் போனீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஏரியாவில் என்னென்ன வீடியோ 1, 2, 3 நான் போட்டிருக்கேன், அதை நீங்கள் ரெகுலராக பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குற வீடு இதே அருமந்த சைட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு வீடுங்க. மொத்தம் இந்த சைட்டில் 13 வீடு இருக்குது. அதில் இந்த வீடும் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸுக்காக தான் நம்ம வச்சுருக்கோம். இந்த வீடை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ பட்ஜெட்டு தாங்க. ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்டில் இது நம்ம கட்டியிருக்கோம். ஸோ இதோட விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 2100 ரூபா நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீஸ் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா போதும். எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்னாலும் நீங்கள் கட்டிக்கலாம். மினிமம் நாங்கள் 400 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து வீடு கட்டி கொடுத்துக்கிட்டுருக்கோம். மேக்ஸிமம் நீங்கள் 10,000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் கூட நீங்கள் வீடு கட்டலாம். இந்த வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 800 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 550 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டியிருக்காங்க. ஸோ லேண்டோட காஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்க அப்படின்னாக்கா இதில் 2000 ருபீஸ் வருது. ஸோ இந்த வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் பெட்ரூம், ஒரு கிச்சன், ஒரு ஆளுங்க. நாளைக்கு ஃபியூச்சரில் வீடு கட்டணும் அப்படின்னாலும் நம்ம இதில் மேலே கட்டிக்கலாம். ஸோ பட்ஜெட்டுன்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் கையில் ஒரு 5 or 6 lakhs இருந்தாலே போதும். மீதி பேங்க்கில் வந்து நம்ம லோனு ஈஸியாகவே நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஸோ உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியும் இந்த வீடு அமையும். மந்த்லி நீங்கள் வந்து உங்கள் சேலரியிலேருந்து ஒரு மாதம் ஒரு பன்னெண்டுக்குள்ளே நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி தாங்க இருக்கும். வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு தரமான அழகான ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து உங்களுக்கு வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் பக்கம் இருக்குது. ஸோ 400 அடி ரோடு உங்களுக்கு பக்கமாக இருக்குது. மார்க்கெட் ஒரு 500 மீட்டரில் இருக்குது. மூலக்கடை, மாதாபுரம், இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 15 to 20 minutes நீங்கள் ரீச் ஆயிடலாம். ரெட்ஹில்ஸ்லாம் நீங்கள் ஒரு 10 minutes ரீச் ஆயிடலாம். எல்லா வசதிகளும் பக்கத்துலேயே இருக்குது. ஸ்கூல் இருக்குது, ஹாஸ்பிட்டல் இருக்குது, காலேஜ் இருக்குது. இதை விட என்னங்க வேணும்? ஸோ இந்த மாதிரி நம்ம வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நிறைய விஷயங்களை காட்டி எனக்கு எப்படி பண்ணணும்னு தெரியல. இருந்தாலும் நம்ம மக்கள் பயனடையணும், அவங்க அது மூலிமா ஒரு தரமான வீடை வாங்கணும், பேங்க் லோன் மூலிமாவும் நம்ம ஈஸியாக பண்ணி கொடுத்துடணும் அப்படின்ற ஒரு நல்லெண்ணம் தான். ஸோ நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள். நன்றி.